ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ் மோட்டார்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து மாருதி சுசுக்கியில் டாப் செல்லிங் காராக இருக்கிற ஸ்விஃப்ட் காரை தான் பார்க்க போகிறோம். இந்த கார் வந்து 1.2 லிட்டர் விவிடி இன்ஜினோட கிடைக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கம்மிங் பேக் டு ஸ்விஃப்ட் கார் வந்து உங்களுக்கு 6 கலர் அண்டு உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து 7 வேரியண்ட்டில் கிடைக்கும். டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பரத் கார் டெக்கர்ஸ். இது வந்து நியர்பை மேடவக்கம் பக்கத்தில் இருக்கிற சித்தால பக்கத்தில் இருக்குது. இங்கே உங்களுக்கு தேவையான கார் அசஸரிஸ் எல்லாமே சீப்பான ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் லென்த் வந்து 3840 மில்லிமீட்டர், விட்த் வந்து 1735 மில்லிமீட்டர், ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1530 மில்லிமீட்டரில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஹெட்லைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாலஜன் லைட் தான் வரும். இது அதுக்குள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. விஎக்ஸ்ஐ மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாக் லேம்ப் வராது. நம்ம பரத் கார் டெக்கர்ஸில் வந்து ஒரு கலர்ஃபுல் டிஆர்எல் வித் எல்இடி ஃபாக் லேம்போட செட்டப் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதேமாதிரி செட்டப் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அந்த கிரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாக் கலர் கிரில்ல கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரல் வந்து சுசுகியோட லோகோ இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த கஸ்டமைஸ் பண்ண லைட்டு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இது நைட் டைமுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கவே அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். வீல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து விஎக்ஸ்ஐ மாடலில் வந்து ஸ்டீலில் தான் கிடைக்கும். ஸோ அதோடய டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 165/80 R14 அப்படிங்கிற ப்ரொஃபைலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பேர் வீலும் சேம் திங் தான் கிடைக்கும். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் வித் இபிடி அண்ட் பிரேக் அசிஸ்டோட கிடைக்கும். பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்க்கும் ரியரில் வந்து ட்ரம்மும் கிடைக்கும். அண்டு உங்களுக்கு ஓவியரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி கலர்லேயே இருக்கும், அதுலேயே டேர்ன் இண்டிகேட்டர்ஸோட வருது. ஸோ பம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அண்டு பிளாக் அண்ட் பாடி கலரில் வர்ற ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கு. தென் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து ரூஃப் ஆண்டனா இருக்குது. ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 42 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி உண்டு. அப்படியே பின்னாலே வந்து பார்த்தோன்னு சொன்னால் ரியரில் வந்து உங்களுக்கு எல்இடி ரியர் கம்பைன்டு டெயில்கேட் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு டேர்ன் இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. அண்டு சேஃப்டிக்காக ரியர் பார்க்கிங் சென்சார் மட்டும்தான் வரும். அண்ட் நம்ம பரத் கார் டெக்கரில் வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பார்க்கிங் கேமரா அண்டு ஏவியன் சிஸ்டத்தோடு இதை கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இதுவும் வந்து சீப்பான ரேட்டில் கிடைக்கும். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கோடு வந்து நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன். அண்ட் டோர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே வைடாக ஓப்பன் ஆகுது. இது ஒரு காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 268 லிட்டர்ஸ் வரும். அண்ட் இந்த காரில் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டு சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வச்சுருக்கிறதுனால உள்ளே வந்து உங்களுக்கு சப் ஊஃபர் வச்சுருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து 268 லிட்டர்ஸ் ஸ்விஃப்ட் காரில் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு விஎக்ஸ்ஐ மாடலில் வந்து ரியல் பார்சல் டேவும் உங்களுக்கு கிடைக்கும் டிஃபால்ட்டாக. அண்டு ரியர் சீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 60-40ங்கிற ஸ்ப்ளிட்டபிள் மாதிரி வராது. அதேமாதிரி எனக்கு இன்னொரு ஃபீல் ஆச்சு என்னென்னா, பூட் ஸ்பேஸ்க்குள்ளுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு பூட் லேம்ப் வைக்காமலே விட்டுருக்குறாங்க. ஸோ ஸ்விஃப்ட் கார்லே வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இபிடி வித் பிரேக் அசிஸ்டோட கனெக்ட் ஆகிருக்குது. அண்ட் டுவல் ஏர்பேக்ஸ் இருக்குது, ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், செக்யூரிட்டி அலாரம் சிஸ்டம், ஐஎஸ்ஓ ஃபிக்ஸு, அது சைல்டு சீட்ஸ் மாற்றிக்கிட்டுறதுக்கு, தென் ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ சென்சார், சீட் பெல்ட் ரிமைண்டர், ஹை ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. தென் இன்னொன்று வந்து ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ளைன்ஸ், அதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு நார்மல் வைப்பர் வாஷர் தான் கொடுத்துருப்பாங்க. அண்டு இன்ஜின் பேனட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குட்டியாக போட்டிருக்கிறது வந்து நம்ம பரத் கார் டெக்கர்ஸ்லேருந்து ஃபிட் பண்ணது தான். இன்ஜின்குள்ளே பார்த்துக்கலாம்.
ஸோ இது வந்து 1.2 VVT இன்ஜின். இது வந்து VXi மாடல். அண்ட் இது வந்து உங்களுக்கு பவர் பார்த்தீங்கன்னா 61 kW அட் 6000 RPMல் கிடைக்கும். டார்க் பார்த்தீங்கன்னா 113 Nm அட் 4200 RPMல் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு எனக்கு இந்த காரில் இன்னொரு அட்வான் மைனஸ்ன்னு பார்த்தோன்னு சொன்னால், டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தேன்னு சொன்னால், எர்டிகாவில் இருக்கிற அதே மாதிரி உங்களுக்கு ஓவராக கேப் இருக்குது. ஸோ இது சென்னை மாதிரி டைமுக்கு மழை டைமுக்கெலாம் வந்து இந்த காரை எடுத்துகிட்டு போக முடியாது. ரொம்ப அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பேனட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் டேப் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். உள்ள கேபினுக்குள்ள வந்து சுத்தமாக நாய்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே கம்மி பண்ணி தான் கொடுக்கும். அண்ட் இந்த காரில் வந்து சென்டர் டோர் லாக்கிங் இருக்குது. பவர் விண்டோஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கார் டோர்லேயே வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் எல்லா விண்டோஸையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் இங்கே இருக்குது. சைடில் கொடுத்துருக்க ஃபேப்ரிக்கில் வர டிசைன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் எல்லா டோர்லேயுமே வந்து உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. எல்லா டோர்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் கிடைக்கும். ஸோ காருக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே ஏறினோடனே எனக்கு ஃபீல் நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு உங்களுக்கு எம்ஐடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கலர்ஃபுல் டிஸ்பிளேவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த எம்ஐடியிலே வந்து உங்களுக்கு டோர் எந்த டோர்லாம் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் பாட்டம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. எர்டிகாலும் இதே மாதிரி வரும், பட் அங்கே வந்து உங்களுக்கு உடன் ஃபினிஷில் கிடைக்கும், இங்கே அந்த மாதிரி வராது. தென் ஸ்டீரிங் வந்து உங்களுக்கு பவர் அண்ட் டில்ட் ஸ்டீரிங்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சைடில் டிரைவர் பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. தென் உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் கீழே கால் வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்னதாக டெட் பேடலும் இதில் கொடுத்துருக்குறாங்க. தென் உங்களோட டிரைவர் சீட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயந்தான். அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பரத் கார் டெக்கர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏவியன் சிஸ்டம் வந்து கஸ்டமைஸ்டாக கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக VXi மாடலில் வந்து உங்களுக்கு நார்மல் 2D டிஸ்பிளே தான் வரும், பட் இதை நம்ம மாற்றிருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஏசி மேனுவல் ஏசி தான் கிடைக்கும். அது கீழே வந்து உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்கள் காருக்கு தேவையான அசசரிஸ் எதுவும் வேணும், சீட் கவர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் இவங்ககிட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அடிஷ்னலாக வேறு ஏதாவது அசசரிஸ்லாம் வேணும்னு சொன்னால் அவங்கள்ட்டே வந்து ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். உங்களுக்கு சீப்பான பெஸ்ட் ப்ரைஸில் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் இந்த வீடியோட கடைசியில் கொடுக்குறேன். தென் உங்களுக்கு மொபைல் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஎஸ்பி ஆக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அது பக்கத்துலேயே வந்து நமக்கு 12 W பவர் சப்ளையும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே வந்து பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ காருக்கு அவுட் சைட்லாம் அண்ட் இன்னர் சைடு எல்லாமே வந்து பிளாக் ஃபினிஷ்லேயே வருது. கியர் நாவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் கியர்னா இப்போ வித் அந்த லெதர் ராப்பிங்கோடு கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பிளாக் கலர். அண்டு ஹேண்ட் பிரேக்ஸும் வந்து உங்களுக்கு எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபினிஷிங் வந்து குரோமில் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள இன்டீரியரே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பிளாக். அந்த சைடில் வந்து இந்த வர்ற டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. இன்னர்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரூஃபில் வந்து உங்களுக்கு லைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிரைவர் சைட் லைட் இது தனித்தனியாக வராது, ஒரே லைட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. தென் டிரைவர் சைட் சன் விசரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது இது பேசஞ்சர் சைடில் வந்து உங்களுக்கு மிரரோட கிடைக்கும். இந்த காரில் வந்து டுவெல் ஏர் பேக்கர் இருக்கும், ஒன்று கோ பேசஞ்சர் அண்ட் வந்து டிரைவருக்கு. க்ளோவ் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல் க்ளோவ் பாக்ஸ் கிடையாது, நார்மல் க்ளோவ் பாக்ஸ் தான். இதில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டதுக்கு ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்து
எல்லாமே ஃபேப்ரிக் ஃபினிஷில் வருது. தென் இன்டீரியர் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக 4 ஸ்பீக்கர் மட்டும் தான் வரும். ஸோ அந்த எம்ஐடி வந்து நல்லா கிளியர் கட் டிசைனாக இருக்குது. அண்ட் ஸ்டீரிங் வில்லே வந்து உங்களுக்கு காலிங் கனெக்டிவிட்டிக்காக உங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ளூடூத்தோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எஃப்எம் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஸ்டீரிங் வில்லே உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இது ஏவியனோட எங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே கார் பரத் கார் டேக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வேறு எந்த ஒயர் கட்டுங்களும் பண்ண மாட்டாங்க. இது வாரண்டியும் அவாய்ட் பண்ணாது. அண்ட் ஏசி வென்ட்ஸுக்கு வந்து க்ளோசிங் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இது ஓப்பன் ஆகும். அண்ட் எப்போவுமே மறக்காதீங்க, சீட் பெல்ட் போடுங்க, இந்த மாதிரி டம்மி போடாதீங்க. அண்ட் சீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் நாவும் பார்த்திங்க சொன்னால் நம்ம ஆல்ட்ராஸ் காரில் பார்த்துருந்தோம், அங்கேயும் இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. டோருக்கு உள்ளுக்குள்ளே மேலே ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஞ்ச் டைப் சீட் தான் கிடைக்கும். எல்லாமே ஃபேப்ரிக் ஃபினிஷில் வருது. ஸோ இங்கேயும் வந்து குட்டியாக டோர்லேயே வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து சின்ன வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும். இப்போ ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரியரில் வந்து ஸ்டாட்டிக்காகவும் ஃப்ரண்ட்டில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டாகவும் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து சீட் பெல்ட்ஸ் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ரியரில் உங்களுக்கு ஐஎஸ்ஓ ஃபிக்ஸோடையும் கிடைக்கும். அண்ட் ஸ்விஃப்ட் காரில் உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து இருக்காது. ஸோ பின்னால் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு லெக் ரூம் நல்லா இருந்துச்சுது, ஹெட்ரூமும் நல்லாவே இருந்துச்சுது, தை சப்போர்ட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ மாருதி காரில் எப்போவுமே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரியரில் வந்து ஏசி வென்ட்ஸ் வராது. ஸோ உங்களுக்கு எல்லா பாசஞ்சர்ஸ்க்கும் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹேண்ட் ஹோல்டரும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பின்னால் வந்து உங்களுக்கு ரியரில் லைட் கிடைக்காது, டிரைவர் சைட் மட்டும் தான் உங்களுக்கு லைட் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியரில் உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் இருக்கும், பட் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஸோ அவங்க பரத் கார்டுக்காரில் நம்ம சேனல்னு வந்தால் என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இவங்களோட வந்து எல்லா விதமான திங்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கஸ்டமைசபிள் சீட்டும் வந்து கிடைக்கும், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் சன் ஃபிலிம்ஸ் ஆல்சோ கிடைக்கும். நம்ம சேனல்க்கு வந்தாங்கன்னா பெஸ்ட் ஆஃபரா பண்ணுவீங்களா? கண்டிப்பா சார், பண்ணி தரேன் சார். உங்களுக்கு கஸ்டமர் நீங்க பண்ற இதுல வந்து வீடியோ தான் வந்து எங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்துச்சுனாக்கா அதுக்கு தகுந்த பிரைஸ் வந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணுவோம், அவ்வளவு பிரைஸ் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணி தரோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் வந்து எப்படின்னு காத்தா ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் இன்னொரு கஸ்டமர் எங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா எங்களுக்கு வந்து உங்க அடுத்த கஸ்டமர் வரதுனால எங்க பிசினஸும் டெவலப் ஆகும், உங்களுக்கும் வந்து கொஞ்சம் இதுவாகும். எங்களுக்கு மெயின் காரணம் வந்து பிஸ்னஸ் மெயின் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது உங்களுக்கு மெயின் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைட் மெயின். ஸோ நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கே தேவையான இன்டீரியர் திங்ஸு பரத் கார் டக்கர்ஸில் எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கிடைக்குது. ஸோ ஸ்விஃப்ட் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் வந்து அண்ட் மேனுவலில் உங்களுக்கு மைலேஜ் வந்து 21.21 கிலோமீட்டர் பெர் லிட்டரில் கிடைக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5.9 lakhs ₹8.02 lakhs வரைக்கும் கிடைக்கும். அண்ட் இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ.